வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 4 நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள், இதில் எடுத்துக்காட்டு 4 இல் 24 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1 - x / 1 + x = 1/2 டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். இதனுடைய தீர்வை நம்ம கண்டுபிடிக்கணும். தீர்வு அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய மாறி எக்ஸோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும், சரியா? பாருங்கள், கொடுத்துருந்தது அப்படியே எழுதிட்டோம். பாருங்கள், டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1 - x 1 + x இருக்கா? அப்போ எக்ஸுக்கு முன்னால் எதுவும் இல்லை, 1 இருக்க அர்த்தம். அந்த 1 தான் இந்த இடத்துல எழுதியிருக்கேன், சரியா? இந்த இடத்துக்கு நம்ம பயன்படுத்த போகிற ஃபார்முலா பாருங்கள், டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் பி ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி பை 1 + ab. பாருங்கள், இங்கே இருக்க மாதிரி இருக்குது, அந்த வலது பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்கா? இதை நம்ம இடது பக்கத்தில் இருக்கிற மாதிரி மாற்ற போகிறோம். ஏக்கு பதிலாக 1, பிக்கு பதிலாக எக்ஸ். அப்போ எப்படி எழுதலாம் பாருங்கள், டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ, டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ, ஏக்கு பதிலாக 1 ஃபார்மில் இருக்க, மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் பி, பிக்கு பதிலாக எக்ஸு ஈக்குவல் டு 1/2 டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு. எந்த மாற்றமும் இல்லை இந்த இடத்துல. இந்த டேன் இன்வர்ஸை நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். அப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் டேனில் 1 எங்கே வரும்னா 45 டிகிரிக்கு வரும். 45 டிகிரி எவ்வளவு? டேன் பை பை 4. டேன் பை பை 4 ஒன்றுனா எவ்வளவு? டேன் 45 டிகிரி, 45 டிகிரினா பை பை 4. அப்போ 1க்கு பதிலாக மைனஸ் செஞ்சுக்கலாம், டேன் பை பை 4 மாற்றிக்கலாம். மைனஸ் பாருங்கள், மைனஸ் வேண்டாம், இதை வலதுபோக கொண்டு போயிடுவோம். ஈக்குவல் டு 1/2 டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு. இது மைனஸில் இருக்குது, அங்கே வந்து ப்ளஸ்ஸாக மாறி, ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு, சரியா? இப்போ பாருங்கள், இங்கே டேன் இன்வர்ஸும் டேனு கேன்சல், நமக்கு என்ன வந்துடும், பை பை 4 மட்டும் வரும். ஈக்குவல் டு, இதுலேருந்து நம்ம டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை பொதுவாக எடுத்துருவோமா? டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை பொதுவாக எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல 1/2 இருக்கும். டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் எடுத்துட்டோம், இதில் எதுவுமேலாம் 1 இருக்கதா அர்த்தம், சரியா? அதுக்கு அடுத்த ஸ்டெப் பாருங்கள், பை பை 4 ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப், இந்த இடத்துல நம்ம குறுக்கு பெருக்கில் எடுக்க போகிறோம். 1 - 9 1/1 தான் குறுக்கு பெருக்கிடுங்க. 2 - 2 குறுக்க, 1 - 1 ப்ளஸ் இந்த இடத்துல 2 - 2, சரியா? இப்போ பாருங்கள், இந்த டேன் இன்வர்ஸ் எக்ஸ் இருக்கு இல்லையா, எக்ஸு எக்ஸ் போடாமட்டும் பாருங்கள். அடுத்த ஸ்டெப்பு, இந்த பை பை 4 அப்படியே தான் வரும், ஈக்குவல் டு இந்த டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு. எந்த மாற்றம் இல்லை, சுருக்கிடலாமா? சுருக்கிட்டு என்ன வருமாங்க, 2 - 1 = 3, 3/2, சரியா? இப்போ பாருங்கள், இது இந்த பக்கம் வந்தால் தலைகீழ மாறும். அப்போது பை பை 4 பெருக்கல், இது பெருக்கல் தானே, இந்த பக்கம் வந்தால் தலைகீழ மாறும். 2/3 ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு. அப்படியே இடது பக்கம் வலது பக்கம் மாற்றிக்கலாமா? அப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு, சைடை மாத்திரம் எந்த பிரச்சனையும் வராது, இதை கேன்சல் பண்ணுங்கள். 1 - 2, 2 - 4 அப்போது தொகுதியில் பை மட்டும் இருக்குது, பை 2 - 3 = 6, சரியா? நமக்கு என்ன வேணும், எக்ஸோட மதிப்பு தான் வேணும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த டேன் இன்வர்ஸ், இங்கே வந்தால் டேனாக மாறிடும், டேன் பை பை 6. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு டேன் பை பை 6னா 30 டிகிரி. அப்போ டேன் 30 டிகிரியோட மதிப்பு 1/√3. இதுதான் நமக்கு தேவையான எக்ஸோட மதிப்பு, சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.